முதலில் கிறிஸ்தவர்கள் பைபிளை வேதம் என்று நம்புவதாகட்டும், முஸ்லிம்கள் திருமலை குர்ஆனை வேதம் என்று நம்புவதாகட்டும், இது இருசானாருமே இறைவனிடமிருந்து ஒரு வேதம் வர முடியும் என்ற அடிப்படையில் தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அதனால் இறைவனிடமிருந்து வேதம் வருமா வர முடியுமா என்ற வாதத்திற்குள் நான் நுழைய விரும்பவில்லை. அப்படியானால் இறைவேதம் என்று தீர்மானிப்பதற்கு என்ன அளவுகோல், எந்த அடிப்படையில் ஒன்றை இறைவேதம் என்று சொல்வது என்று பார்த்தால், இரு சாராருமே நம்பிக்கையின் அடிப்படையில் இரண்டு நூல்களையும் வேதம் என்று நம்புகிறார்கள். அந்த வேதம் என்று சொல்லப்படுவதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய அந்த தகுதிகள் அந்த வேதங்களுக்கு இருக்கின்றதா, இதுதான் இறைவேதம் எது என்று தீர்மானிப்பதற்கான அளவுகோலாக இருக்க வேண்டும். பொதுவாக அப்படி என்ன எதிர்பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களையும் எடுத்துக்கொள்வோம் முஸ்லிம்களையும் எடுத்துக்கொள்வோம், ரெண்டு பேருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், வேதம் மனிதனுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும். இதை எல்லோரும் விரும்புவார்கள். நல்ல வழி காட்டலன்னா அது வேதமா இருக்க முடியாது. கடவுளிடமிருந்து வந்த ஒரு புஸ்தகம் நல்ல ஒரு வழி அது காட்டலன்னு சொன்னா அது கடவுளுடைய புஸ்தகமா இருக்க முடியாது. இப்ப நல்ல வழி காட்ட வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகிறோம். வேதம் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற காரணத்தினால் அதுல பொய் இருக்கக்கூடாதுன்னு நம்புறோம். மனிதன் பொய் சொல்லலாம், கடவுள் பொய் சொல்ல முடியாது. இறைவனிடமிருந்து வேதம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நூலில் பொய் என்பது அகவே மருந்துக்கு கூட இருக்கக்கூடாது. இந்த எதிர்பார்ப்பும் எல்லாருக்கும் பொதுவானதுதான். கிறிஸ்தவர்களும் அப்படி தங்கள் வேதத்திலே பொய் இருக்காது என்று நம்புகிறார்கள். முஸ்லிம்களும் எங்கள் வேதத்திலே பொய் இல்லை என்று நம்புகிறோம். அதுபோக வேதம் என்று சொல்லப்படக்கூடியதிலே முரண்பாடு இருக்கக்கூடாது. முரண்பாடு இருக்குமையானால் அதை சாதாரண அறிவுபடுத்தவன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மனிதனிடத்திலே முரண்பாடு ஏற்பட்டால் கூட அவனை ஒரு உயர்ந்த ஒரு அறிவுள்ளவனாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. கடவுளிடமிருந்து வந்த வேதத்திலே முரண்பாடு இருக்குமையானால் இது வேதமாக இருக்க முடியாது. அந்த வேதத்திற்குரிய தகுதி அதை இழந்து விடுகிறது. வேதம் என்று சொல்வது என்று சொன்னால் அதிலே சொல்லப்படக்கூடிய போதனைகள் வேதத்தை தந்த இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது நம்புகிறோம். இறைவன் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இறைவன் இல்லை, அகில உலகுக்கும் அவன் இறைவன். அகில உலகுக்கும் இறைவனாக இருக்கக்கூடியவனிடத்திலிருந்து ஒரு வேதம் வந்திருக்குமையானால் அகில உலக மக்களுக்கும் அது வழிகாட்டிக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அதற்கு வழிகாட்ட முடியும் என்று சொன்னால், குறிப்பிட்ட இனத்தவருக்கு மாத்திரம்தான் அது வழிகாட்டும் என்று சொன்னால் அது வேதத்திற்கான தகுதி இழந்து விடுகிறது. இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது நம்பும் பொழுது இறைவன் எப்படி அகில உலகத்துக்கும் இறைவனாக இருக்கிறானோ, இந்த வேதமும் அகில உலகத்திற்கும் எக்காலத்திற்கும் எல்லா மாந்தருக்கும் எல்லா வகையான மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கும் அது சரியான செம்மையான பாதையை காட்ட வேண்டும். அடுத்து வேதம் என்று சொன்னால் பயனுள்ள செய்திகளை கூற வேண்டும், வீணானவைகள். இது எதுக்கு இதுல சொல்றாங்க, இது போய் இந்த வேதத்தில் சொல்லணுமா என்று கருதக்கூடிய செய்தியில் வேதத்தில் இருக்கக்கூடாது. ஒரு புஸ்தகத்தில் இருக்கலாம், ஒரு மனிதனுடைய புஸ்தகத்தில் இருக்கலாம், வேதத்தில் இதை போய் எதுக்கு கடவுள் சொல்லலாம், இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் வேதங்கள்ல இருக்கக்கூடாது. அது மாதிரி வேதம் என்று சொன்னால் அதை எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் யாருக்கும் முன்னால் நின்றும் படிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். வேதம் என்று சொன்னால் அது ஒளிந்தோ மறைந்தோ ரகசியமாகவோ படிக்கக்கூடிய மஞ்சள் பத்திரிகையாக இருக்கக்கூடாது. வேதம் எப்படி இருக்க வேண்டும், என் தாயோடு அமர்ந்து அதை படிக்க முடியும், அதில் எந்த வசனத்தையும் படிக்க முடிய வேண்டும், என் சகோதரியோடு அமர்ந்து அதை படிக்க முடிய வேண்டும், என் மனைவியோடும் படிக்க வேண்டும், மக்கள் மன்றத்திலையும் படிக்க முடிய வேண்டும், பெண்கள் மத்தியிலும் படிக்க முடிய வேண்டும், ஆண்கள் மத்தியிலும் அதை படிக்க முடிய வேண்டும், படிப்பதை நம் மனசாட்சி உறுத்தாமல் படிக்க முடிய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். இப்படி இல்லை என்று சொன்னால் அது வேதமாக இருக்காது, அது மஞ்சள் பத்திரிகையாகத்தான் இருக்க முடியும். இதில் யாருக்காக சந்தேகம் இருக்க முடியாது. ஆக இந்த மாதிரியான அளவுகோல்கள் திருமலை குர்ஆனுக்கு இருக்கிறதா அல்லது பைபிளுக்கு இருக்கிறதா
இதுதான் நம்முடைய விவாதத்தினுடைய ஒரு தலைப்புடைய நோக்கம். இப்போது நான் இந்த விஷயத்திற்கு வருகிறேன். நாங்கள் திருமறை குர்ஆனை, முஸ்லிம்களாகிய நாங்கள் திருமறை குர்ஆனை வேத புத்தகம் என்று நம்புகிறோம். அல்லாவிடமிருந்து வந்தது என்று நம்புகிறோம். அல்லாவிடமிருந்து வந்தது என்று நம்பும் பொழுது அல்லாவிடமிருந்து எப்படி வந்ததோ அப்படியே அந்த வேதம் எங்களுடைய திருமறை குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் அரபு மொழியில் அருளியதாக நாங்கள் நம்புகிறோம். இதை திருமறை குர்ஆனுடைய 41வது அத்தியாயம் 3வது வசனமும் கூட நமக்கு சொல்லுகிறது. 41வது அத்தியாயம் 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பல இடங்களில் சொல்லுகிறான், ஒரு இடத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். அறிந்துணரும் மக்களுக்கு அரபியில் குர்ஆனாக இருக்கும் நிலையில் அதன் வசனங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளன என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த குர்ஆனிலேயே இருக்கிறது. இந்த குர்ஆன் அருளப்பட்டது எந்த மொழியில்? அரபு மொழியில் என்று திருமறை குர்ஆன் தன்னை பற்றி சொல்லுகிறது. எந்த அரபு மொழியில் அந்த குர்ஆன் அருளப்பட்டதோ அந்த அரபு மொழியில் இன்றளவும் உலகத்தில் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அரபு மொழியில் குர்ஆன் அருளப்பட்டது, அதே மொழியில் இன்றளவும் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அந்த குர்ஆன் சர்வசாதாரணமாக யாருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கேயும் வாங்கலாம். எந்த நாட்டிலையும் அந்த குர்ஆன் எந்த மொழியில் அருளப்பட்டதோ அந்த மொழியில் பெற முடியும். இப்படிப்பட்ட ஒரு தகுதியிலே குர்ஆன் இருக்கிறது. இறைவனிடமிருந்து வந்தது என்று நம்புகிறோம். வந்தது அப்படியே இருக்கிறது என்றும் நாங்கள் நம்புகிறோம். அதற்கான தகுதியை திருமறை குர்ஆன் பெற்றிருக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த குர்ஆன் எந்த அரபு மொழியில் அருளப்பட்டதோ அந்த அரபு மொழி உலகத்தின் பல நாடுகளிலே ஆட்சி மொழியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் அல்லாத ஏனைய நாடுகளில் கூட முஸ்லீம்கள் அரபு கல்லூரிகளை ஏற்படுத்தி அரபு மொழியை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்ற சிலர் அரபு மொழியில் மூலமொழியில் உள்ள குர்ஆனை பார்த்து நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் முடியும். நீங்கள் முயற்சித்தாலும் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு வாழக்கூடிய மொழியில், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழியில், யாரும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே இன்றைக்கு திருமறை குர்ஆன் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, உலகத்தில் உள்ள அச்சிடப்பட்ட எல்லா குர்ஆனையும் அழிக்கப்பட்டு விடுமானால், சுத்தமாக உலகத்திலிருந்து நீக்கப்பட்டு விடுமையானால், பல லட்சக்கணக்கான மக்களுடைய இதயங்களிலே பதிவு செய்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற அதை வைத்து ஒரு நிமிட நேரத்தில் அந்த குர்ஆனை திரும்பவும் பழைய நிலையில் அதே போல எங்களால் எடுத்து தொகுத்து விட முடியும், எங்களால் தயாரித்து விட முடியும். இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு சக்தி திரண்டு உலகத்தில் உள்ள எல்லா குர்ஆனையும் நாங்கள் அழித்து விடுவோம் என்று தீர்மானம் செய்தார்கள் என்று சொன்னால், தீர்மானித்து அழித்து விட்டார்கள் என்று சொன்னால், முடியாது, அழித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை கொஞ்ச நேரத்தில் எங்களால் தமிழ்நாட்டில் உள்ளவர்களும் தொகுத்து விட முடியும். வேற மாநிலத்தில் உள்ள இந்தா அரபு நாட்டிலிருந்து கூட ஆட்களை இறக்க தேவையில்லை. இந்த தமிழகத்திலே ஆயிரம் ஆயிரம் மக்கள் தங்கள் உள்ளங்களிலே மூலமொழியிலே திருமறை குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அதிலே ஒரு நம்பகத்தன்மை நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றனவே, அது எப்போதும் முழு நம்பிக்கைக்குரியது இல்லை. மொழிபெயர்ப்புகள் கூடாது என்று நான் சொல்லவில்லை. மொழிபெயர்ப்புகள் முழுமையான நம்பிக்கைக்குரியவராக இருக்க முடியாது. ஏன்? மனிதன் தவறு செய்யக்கூடியவன். மொழிபெயர்க்கும் பொழுது அவன் ஏதாவது ஒரு இடத்திலே தவறு செய்து விடுவான், 10 இடத்திலே தவறு செய்து விடுவான். தவறான கருத்தை அங்கே கொடுத்திருக்கும் பொழுது, குர்ஆன் சொல்லாத கருத்தை அவன் கொடுத்திருக்கும் பொழுது, அதுவே குர்ஆன் என்ற நாளைக்கு நம்புவதற்கு இடம் ஏற்பட்டுவிடும். மூலம் இருக்குமையானால், பரிசீலித்து பார்ப்பதற்கு மூலமொழி இருக்குமையானால், அதை ஒத்து பார்த்து சரி இந்த அர்த்தம் தவறு என்று விவரம் தெரிந்தவர்கள் தீர்மானித்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அரபு மொழியில் அருளப்பட்ட திருமறை குர்ஆன் மொழிபெயர்ப்பை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்காமல் அதனுடைய மூல மொழியிலேயே பாதுகாத்து பரவலாக கிடைக்கக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுகிறது. அதனால்தான் இந்த குர்ஆனை தன்னை பற்றி சொல்லுகிறது என்ன சொல்லுது தெரியுமா?
இன்னா நகர் நசல் இருக்கிற திருக்குறானுடைய 15வது அத்தியாயத்திலே 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா நகர் நசல் இருக்கிற நாங்கள் நாம் இந்த குரானை இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாப்பவர்களாகவும் இருக்கிறோம் என்று அல்லாஹுல்ல சானகு தாலா தன்னுடைய திருமறையில் 15வது அத்தியாயம், நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உன் மீது இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். எப்படி சொல்லுகிறானோ அப்படி பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கும் இருக்கிறது. 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் கூட